தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2023 முதலே இவை நடந்தே தீரும் என்பதை கிரகங்களுடைய அமைப்பை எப்படி உறுதிப்படுத்துகின்றது. கிரகங்களுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரக நிலைகள் பாக்கிய ஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது ராசியினுடைய அதிபதியும் பஞ்சம ஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. அப்படி இருந்தாலும் கூட ஏழரை சனியினுடைய பாதிப்பு சற்று இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் சனி வீட்டிருக்கின்றார். இதன் காரணமாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்றிருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரக நிலையுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதல் என்பது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றதுங்க. சூரியனுடைய அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் தனுசு ராசிக்காரர்கள் திட்டமிட்டபடி திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் குழந்தை, காதுகுத்து, வளப்பாப்பு போன்ற அற்புதமான விசேஷங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. மேலும் அவர் பாக்கிய ஸ்தானத்திற்கு வருவது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்கள், அலைச்சல்கள் குறையும். அது மட்டுமல்லாது அரசாங்க செயல்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து ஜீவன ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். செவ்வாயினுடைய இந்த அமைப்பு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியாது. விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திட்டமிடாத காரியங்களில் கூட காரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். விவசாயம் சார்ந்த பணிகளும் மன நிறைவடையக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றதுங்க. அலைச்சலோ சிரமமோ அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. எனவே பல்வேறு விதமான குழப்பமான தருணங்கள் அனைத்தும் விலகுகின்றது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பல வழியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றாருங்க. புதிதாக நிலப்புலங்கள் வாங்குவதற்கான ஒரு முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். சுக்கனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் வக்ர நிவர்த்தி பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கலைத்துறையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளையும் சரி செய்யப்பட்டு நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான உங்களது புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றதுங்க. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் இருந்த சூழ்நிலை மாறி அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகின்றது. பல்வேறு விதமான தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அரசியல் துறையிலையும் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரனுடைய சஞ்சார அமைப்பானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றது. சுக்கரனுடைய அமைப்பு கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலும் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார். மேலும் இந்த தருணத்தில் புதன் பாக்கிய ஸ்தானத்தில் வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. புதனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படுதலோ அல்லது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். புதனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் பல விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட மிகச்சிறப்பாகவும் நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகின்றது. ஏனென்றால் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. புதனுடைய அமைப்பு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. சந்தையனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள். அஷ்டம பாதிப்புகள் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. மற்ற தருணங்கள் அனைத்துமே பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது.
சந்திரன் பெரும்பாலும் இந்த தருணங்களில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. மேலும் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கின்றாருங்க. ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பது ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாது ராசியினுடைய அதிபதியான குரு பகவானுடைய சுபப்பார்வை ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கும் அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. எனவே பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகள் முதன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றார். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் நல்ல பலன்கள் பெறுவதற்கான ஒரு யோகமும் கிடைக்கின்றது. லாபம் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு பல மடங்கு உயர்கின்றது என்பதை லாபஸ்தானத்தில் வீட்டிலிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகின்றாருங்க. நிலகிரகமாக இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது கற்பனையான கவலைகள் அனைத்துமே குறைந்து நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே கேதுவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்மறையான எண்ணங்கள் தோற்கடிக்கப்பட்டு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்பாடுகளை வெளிக்கூடக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. இப்படி என்பதை பெரும்பான்மையான கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் கூடுதல் கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக பார்ப்படுவது ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல வீட்டிருக்கின்றாருங்க. ராகு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியாது. இருந்தாலும் ராசியுடைய அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. பல தடைகள் சிரமங்கள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் என்பதை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை ராகு உறுதிப்படுத்துகின்றார். இவை அனைத்தையும் விட சனி பகவானுடைய அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் கடந்த 7 ஆண்டுகளில் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் குறையக்கூடிய இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட இன்னும் சில மாதங்களுக்கு குடும்ப சனியாக பாத சனியாக இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. அவர் அந்த கதியில் திரும்பியது மட்டுமல்லாது வக்ரகதியில் மகர ராசியில் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. நீங்கள் எதிர்பார்த்த சின்ன சின்ன லாபம் என்பது கிடைப்பதில் சற்று தடைகள் என்பது ஏற்படலாம். அவரை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவிற்கு முதலீடுகளை தவிர்ப்பது என்பது நல்ல பலன் கொடுக்கும். புதிய திட்டங்களை இந்த திட்டத்தை தீட்டி அவற்றை எப்படி செயல்படுத்துவது என்ற முயற்சியில் இருங்கள். ஆனால் முழுமையாக அவற்றை செயல்படுத்த வேண்டாம். ஏனென்றால் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு 7.5 சனி நிவர்த்தி அடைந்து முழுமையான பலன் கிடைக்கும். அதற்கு பிறகு நல்ல பல முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று சிந்தித்து பொறுமையுடன் கையாளன்றாலே நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சனி பகவானுடைய அமைப்பு சாதகமாக இல்லை என்பதால் தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே உலகத்தின் எந்த மொழியில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் இவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றால் போல பொறுமையாகவும் நிதானத்துடனும் செயல்படுங்கள். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட அந்த தருணத்தில் மேலும் சாதகமாக பல மடங்கு நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.